நண்பர்களே வணக்கம். ஃபினோ பேமெண்ட் பேங்கில் பொறுத்த வரைக்கும் பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு மாற்றுறது வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஜீரோவில் தான் போகுது. சில ரீட்டெய்லர் வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதாவது கம்மியாக மற்ற ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு மூட்டு பேங்க் வந்து சார்ஜஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தான் போகுது. சரி, இப்போ நம்ம வந்து எப்படி மூட்டு பேங்க் பண்ணுங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து மொபைல் நம்பர் சர்ச்சுங்கிற பாக்ஸில் உங்களுக்கு ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து போட்டு சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெமிட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து நான் அந்த மாதிரி உங்களுக்கு ரெமிட்டன்ஸுங்கிற ஆப்ஷனை காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற முதல் ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த ஆப்ஷனை முதல்ல பார்த்துக்குங்க. ஆட் அக்கௌண்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஷ் டெபாசிட்டு, கஸ்டமருக்கு நம்ம ஃபினோவில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு நேரடி கேஷ் டெபாசிட்டு, கேஷ் விட்ராவலு, டிஜிட்டல் பாஸ்புக்கு போடுறது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாமே வந்து ஃபினோவில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, சரிங்களா. அடுத்து வந்து ரெமிட்டன்ஸ். இப்போ நம்ம அங்கே மொபைல் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தோடனே ரெமிட்டன்ஸ் வரும். ஏற்கனவே அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணுறது எப்படின்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது தெரியலன்னா நம்மளோட முன்னாடி வீடியோவோ பாருங்கள். இப்போ இதை ரெமிட்டன்ஸ் கொடுப்போம். மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தாச்சு, ஐடி கொடுத்ததை இப்போ ரெமிட்டன்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள். ரெமிட்டன்ஸ் கொடுத்த உடனே அடுத்தது வந்து நமக்கு நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாம் வந்து நமக்கு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே ஷோ ஆகுது, ஓகேங்களா. இதில் நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் ஆட் பண்ண அக்கௌண்ட்டு மை பெனிஃபிஷரியில் போய் ஆட் பண்ணிங்க இல்லைங்களா, அது இங்கே ஷோ ஆகும். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஐஎம்பிஎஸ்னு ஒன்று காட்டுது, நெஃப்ட்னு ஒன்று காட்டுது. ஐஎம்பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உடனே போவோம், நெஃப்ட்டு கொடுத்தா லேட்டாக போவோம், சரிங்களா. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎம்பிஎஸ் கொடுத்தீங்கன்னா உடனே போய்டும், ஐஎம்பிஎஸ் தான் கொடுக்கணும், ஓகேங்களா. நெஃப்ட்டு கொடுக்கலாம், எப்போவது தேவைங்கிற பட்சத்தில் கொடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேட்டர் சார்ஜுன்னு இருக்கும் பாருங்களேன், நம்ம வந்துட்டு அந்த கால்குலேட்டர் சார்ஜுங்கிறத வந்து நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணோம்னா தான் நம்மளால் வந்துட்டு போக முடியும். இப்போ கால்குலேட் சார்ஜ் கொடுப்போம், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிமார்க்கில் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருங்க, இவங்களுக்கு நான் 10,000 ரூபா கொடுக்குறேன், சரிங்களா. நெஃப்ட்டும் கொடுக்கலாம், ஆனால் வந்து ஐஎம்பிஎஸ் கொடுக்கறது பெட்டரு. ஆனால் நமக்கு சார்ஜ் கிடையாது, மற்ற ஐடியில் எல்லாத்துலேயுமே சார்ஜ் உண்டுங்க, இதில் வந்து சார்ஜ் கண்டிப்பாக கிடையாது, பார்த்துக்கோங்க. ஜீரோவில் தான் வரணும், அப்படி ஜீரோவில் வரலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், எங்ககிட்ட ஐடி வாங்கின ரீட்டைலர்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணலாம். பாருங்க, கால்குலேட் சார்ஜ் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த கஸ்டமருக்கு 00 காட்டும் பாருங்களா, 0 காட்டுதுங்களா. 10,000 ரூபா நான் கொடுக்குறேன், ஆனால் 0 காட்டுது. இதுவே மற்ற ஐடியாக இருந்தால் சில ஐடியில் 10 ரூபா போகுது, சில ஐடியில் 5 ரூபா போகும், 25,000 ரூபா வரைக்கும், ஓகேங்களா. அதனால் எல்லா ட்ரான்சாக்ஷனும் இதிலேயே பண்ணும்போது நீங்கள் வந்து கையில் 5,000 ரூபா வச்சுருந்தா கூட அந்த அமௌண்ட்டை வச்சு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வந்து பிஸ்னஸ் கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பாருங்கள், அதோடய டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டுது. இது நீங்கள் ப்ரொஃபைலில் ஆட் பண்ண அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் தான் காட்டுது, சரிங்களா. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே ஓடிபி கேட்குங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போங்க, ஓடிபி எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு பணம் வந்துடுங்க, இவ்வளவு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா. ஸோ ஓடிபி நம்ம எடுத்து போட்டு இப்போ ஓடிபி நான் போட்டு உங்களுக்கு பணம் லோடு ஆனதை காட்டுறேன். 10,000 ரூபா கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, பழசு ஒரு 273 ரூபா சம்திங் இருந்தது, அதோட ஆட் ஆகிருக்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், சரிங்களா. இப்போ பாருங்களேன், மேலே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு ஒன்று இருக்கா, பேலன்ஸ் வந்து நம்மளோடது எம்ஏபிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம பேங்கை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறது, சரிங்களா. அந்த பேலன்ஸை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், 10,267 ரூபா இருக்குங்களா, இதுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லாமல் மூவ் ஆகிருக்குதுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இதை சரியாக பார்க்காத ரீட்டெய்லர்ஸ் மறுபடியும் ஒரு முறை பார்த்துக்குங்க, ஏன் அப்படின்னா சில டைம் வந்து சரியாக எனக்கு புரியல, நீங்கள் ஸ்பீடாக சொல்லிட்டீங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆடியோ மூலமாக தெளிவாகவும் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ரீட்டெய்லர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, ஏன்னா இதில் போடும்போது கூட சில தவறுகள் பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆடியோவிலேயே சொல்லித்தருது. அதனால் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும், சரிங்களா. அது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து மந்த்ரா டிவைஸ் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐடியும் ஏபிஎஸ் ஐடி இருக்குங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபினோ ஐடி வாங்கினாவே ஒரு 4 ஐடி ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், நோவா பே மற்றும் ரிலீப்பே, ராபிபே, வசந்தம், இந்த மாதிரி எல்லா கம்பெனி ஐடியும் இருக்கிறதுனால கம்பெனிக்காரங்க ஃப்ரீயாக தர ஐடி கூட நாங்கள் கொடுக்குறோம். என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஃபினோ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கும் சரிங்களா. ஏன்னா கேஸ் டெபாசிட்டு, கேஷ் விட்ராவல், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டுக்குங்க, மற்ற ஐடி எல்லாம் யூஸ் பண்ணுற நண்பர்களுக்கு சொல்கிறேன், எதிர்காலத்தில் இப்போ ஏற்கனவே பேங்க் ஆஃப் பரோடாங்கிற ஒரு வங்கி எந்த ஐடியிலையுமே பணம் எடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. அதே போல் டோட்டல் ஐடிஸ்க்குமே எங்கள் பணத்தை எடுக்க வேணாம் அப்படின்னு மற்ற வங்கிகளுக்கும் போர்க்கொடி தூக்கக்கூடிய காலங்கள் நீண்ட தூரத்தில் இல்லை. ஏன்னா அவங்க மற்ற வங்கிகளோட பணத்தை நாம் எடுக்கும்போது அந்த வங்கிகளுக்கு தேவையான பொருளாதாரமாக ரீதியாக அந்த வங்கிகள் பாதிக்கப்படுது. பற்றாக்குறைக்கு கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வங்கிகளோட இன்கம் வந்து ஏற குறைய குறையுது அப்படிங்கிறது தான் மற்றவங்களோட கருத்து. பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க கூகுள் பே ஃபோன்பே வளர வளர வங்கிகளுக்கு வந்து மிகுந்த ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஏற்கனவே கூட நான் கூட பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து மற்ற வங்கிகள் யாரும் இனி மற்ற ஐடியில் பணம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற வரக்கூடிய சூழல் வரும்போது அன்றைக்கி ஃபினோ வங்கி நம்பர் ஒன்னாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம்னா கவர்மெண்ட் சப்சிடி எல்லாம் நம்ம வங்கிக்கே வந்துடும். நம்ம மற்ற வங்கியை சார்ந்துருக்கல. கஸ்டமருக்கு 100 ரூபாயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர முடியும். மற்ற கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே நம்ம வங்கிக்கு வந்துடப்போகுது. அப்போ நேரடியாக விட்ராவல் கொடுத்து, மொபைல் நம்பர் கொடுத்து, சர்ச் கொடுத்து, விட்ராவல் கொடுத்து பணத்தை எடுத்து கொடுத்து போயிட்டே இருக்கலாம். ஸ்டேட் பேங்கு, இந்தியன் பேங்கு, கரூர் விசய பேங்க்னு சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற ஐடி கம்பெனிகள் தான் அப்படி பண்ணணும். நம்ம ஃபினோ பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த தேவையே இருக்காது. மற்ற வங்கிகளை சார்ந்து இருக்க வேண்டிய தேவைகள் மிக 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 குறைவு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். மற்ற ஐடிகளும் தரோம், சில பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நன்றி. மற்றபடி என்ன டவுட்னாலும் நம்ம சேனலை முதல்ல ஒரு 20 வீடியோவாவது பாருங்கள், காதில் கேளுங்கள், உங்களுக்கு அதுவே வந்து தெளிவுபடுத்தும். நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, சார் உங்கள் வீடியோ பார்த்து எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, எனக்கு வந்து நீங்கள் ஐடி மட்டும் கொடுத்தா போதுங்கிறாங்க. சில நண்பர்கள், சார் நான் வேறு இடத்துல தான் ஐடி வாங்கினேன், உங்கள் வீடியோ பார்த்து பார்த்து என்ன வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையிலேருந்து சுப்பிரமணியன் அடிக்கடி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பிரிண்டர்லாம் வாங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து பாருங்கள், காதில் கேளுங்கள், பார்க்கலாம் தேவையில்லை, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். மேற்கொண்டு எனக்கு அந்த வீடியோவில் வராத ஒரு டவுட் எனக்கு இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அதை ஆடியோவை எடுத்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். நன்றி.